வணக்கம் TechApps Tamil YouTube சேனலுக்கு உங்களை அன்புன் வரவேற்கிறேன். இன்னைக்கான வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது நம்ம சேனல் பற்றின விஷயங்களை மட்டும்தான் இன்றைக்கி வந்து பார்க்க போகிறோம். வேறு எதுவுமே அடிஷனலாக வந்து பார்க்க போகிறது கிடையாது. ஸோ முதல் விஷயம் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ரெண்டு அப்கிரேட் புதுசாக வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கோம். அது என்ன அப்கிரேட் அப்படிங்கிறத வீடியோவில் வந்து பார்க்கலாம். மேலும் பார்த்தீங்கன்னா இந்த கிவ்அவே பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மந்த்தில் அனௌன்ஸ் பண்ணியிருந்தோம். அந்த கிவ்அவேக்கான ரிசல்ட் பார்த்தீங்கன்னா நேற்று நைட்டு ஒரு 12:30 போல் என்னுடைய ட்விட்டர் பேஜ்லேருந்து மற்றும் என்னுடைய டெலிகிராம் அக்கௌண்ட்டில் பார்த்தீங்கன்னா வின்னர்ஸ் யார் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருந்தேன். ஸோ மேலும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அந்த வின்னர் மூணு பேர் யார் அப்படிங்கிறத இன்னைக்கு வந்து நான் திருப்பி வந்து சொல்ல போறேன். மேலும் அந்த ஃபோர்த் வின்னர் அப்படிங்கிற நபர் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் வந்து நான் சொல்ல போறேன். அந்த ஃபோர்த் வின்னர் யார் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் சொல்ல போறேன். மேலும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு புது கிவ்அவேயும் வந்து அனௌன்ஸ் பண்ண போறோம். ஆமாங்க, உங்களுக்காக இன்னொரு கிவ்அவே இன்னைக்கு புதுசாக வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த கிவ்அவேயுமே இன்னைக்கு வந்து அனௌன்ஸ் பண்ண போறேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக வந்து பாருங்க, ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ஓகே கேஸ், வாங்க வீடியோக்குள்ளலாம் போகலாம். ஸோ முதல் விஷயம் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலுடைய அப்கிரேட் பற்றி பார்க்கலாம். ஸோ முதல் அப்கிரேட் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சேனலில் இனிமேல் வீடியோ குவாலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா தரமான குவாலிட்டியில் வந்து இனிமேல் வரப்போகுது. ஆமாங்க, சவுண்ட் பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து மாற்றிருக்கேன். கொஞ்சம் கொஞ்சம் நீங்கள் பார்க்கலாம், வீடியோ கண்டினியூஸாக பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கே வந்து தெரியும். ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா சவுண்டை வந்து மாற்றிருக்கேன் மைக்கில். ஸோ மைக்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்ல மைக்காக வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். மேலும் நீங்கள் வீடியோடைய குவாலிட்டி அப்படின்னு பார்த்தாலுமே ஓரளவுக்கு ஒரு என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு நல்ல குவாலிட்டி தான் உங்களுக்கு வந்து ப்ரெசென்ட் பண்ணிட்டுருக்கேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு நல்லா எடிட் பண்ணி நல்ல ஒரு பெஸ்ட் குவாலிட்டி வீடியோவை தான் உங்களுக்கு வந்து அவுட்புட்டாக கொடுத்துட்ருக்கேன். ஸோ அதை வந்து முதல்ல நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். மேலும் நம்ம சேனலில் இனிமேல் வீடியோ குவாலிட்டி மட்டும் இல்லாமல் கண்டென்ட் குவாலிட்டியிலே நான் வந்து ஃபோக்கஸ் பண்ண போகிறேன். ஆமாங்க, கண்டென்ட்டுமே இனிமேல் நல்ல குவாலிட்டியான கண்டென்ட்டாக உங்களுக்காக வந்து அவுட்புட் வந்து கொடுக்க போகிறேன். ஸோ இனிமேல் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா வீடியோ குவாலிட்டி செம்மையாக இருக்க போகுது. கண்டென்ட்டும் பார்த்தீங்கன்னா நல்ல குவாலிட்டியான இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்டாக இனிமேல் வந்து நான் எடுக்க போகிறேன். ஸோ அதனால் இனிமேல் வரக்கூடிய வீடியோஸ் எல்லாமே வந்து சூப்பராக இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம இந்த கிவ்அவேக்கான வின்னர்ஸ் யார் அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த கிவ்அவே வந்து என்ன மாதிரி ப்ராசஸில் ஓடிச்சு அப்படிங்கிறத நான் ஜஸ்ட் சொல்லிடுறேன். இந்த கிவ்அவே பார்த்தீங்கன்னா நான் வந்து எதுவுமே வந்து சூஸ் பண்ண கிடையாது. எல்லாமே பார்த்தீங்கன்னா ரேண்டமாக சூஸ் பண்ணி வந்தது தான். இந்த மூணு நபர்கள் இப்போ வந்து நான் கிவ்அவேல இந்த கிவ்அவேல வின் பண்ண மூணு நபர்களுமே பார்த்தீங்கன்னா ரேண்டமாக சூஸ் பண்ணி வந்த நபர்கள் தான். ஸோ அந்த கிளீம் அப்படிங்கிற வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வின்னர்ஸ் எல்லாம் சூஸ் பண்ணுற மாதிரி அல்காரிதம் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த அல்காரிதம் படி மூணு நபர்கள் வந்து சூஸ் செய்யப்பட்டிருக்காங்க. இந்த மூணு நபர்கள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் நேற்று ட்விட்டர் அக்கௌண்ட் மற்றும் என்னுடைய டெலிகிராம் அக்கௌண்ட்லேயே நான் வந்து அதை மென்ஷன் பண்ணியிருந்தேன். ஸோ மேலும் இப்போ நான் வந்து சொல்கிறேன். விஜய் அப்படிங்கிற நபர் பார்த்தீங்கன்னா 386th என்ட்ரி வந்து பண்ணியிருக்காரு. ஸோ இந்த நபர் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கிவ்அவேல வந்து வின் பண்ணியிருக்காரு. ஸோ வீரமணி அப்படிங்கிற நபர் பார்த்தீங்கன்னா 483rd என்ட்ரி வந்து போட்டிருக்காரு. ஸோ அவரும் நம்மளுடைய கிவ்அவேல வின் பண்ணியிருக்காரு. ஸோ நெக்ஸ்ட் சுபாஷ் அப்படிங்கிற நபர் பார்த்தீங்கன்னா 190th என்ட்ரி வந்து போட்டிருக்காரு. ஸோ இந்த நபர் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கிவ்அவேல வின் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த மூணு நபர்கள் விஜய், வீரமணி, சுபாஷ் இந்த மூணு நபர்களுக்குமே நான் ஒரு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். கிவ்அவேல வின் பண்ணதுக்கு ஒரு மிகப்பெரிய வாழ்த்துக்கள். மேலும் நம்மளுடைய கிவ்அவேல பார்ட்டிசிபேட் பண்ண மீது எல்லாத்துக்குமே ஒரு மிகப்பெரிய நன்றியை வந்து தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா நீங்க எல்லாருமே என்னை நம்பி பார்ட்டிசிபேட் பண்ணதுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி. ஸோ மேலும் பார்த்தீங்கன்னா அந்த 4th வின்னர் யார் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நேற்று நைட்லேருந்து எனக்கு வந்து டெலிகிராம் குரூப்பில் கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ ட்விட்டர் அக்கௌண்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா நிறைய நண்பர்கள் வந்து கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ இப்போ அந்த 4th வின்னரை அனௌன்ஸ் பண்ணுறதுக்கான நேரம் வந்து வந்துருச்சு அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அந்த 4th வின்னர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சேனலுக்கு ரொம்ப தீவிரமாக சப்போர்ட் பண்ண ஒரு நபரை நான் வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ சதீஷ் அப்படிங்கிற நபரை நான் வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். இந்த நபர் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலுக்கு ரொம்ப தீவிரமாக வந்து சப்போர்ட் பண்ணியிருந்தாரு. ஸோ என்னால் வார்த்தைகளில் வந்து சொல்லவே முடியாது அந்தளவுக்கு ரொம்ப வந்து நல்ல ஒரு சப்போர்ட் வந்து கொடுத்துருந்தாரு. ஸோ அவருக்கு பார்த்தீங்கன்னா என்னோட ஸ்பெஷல் கிஃப்ட்ஸ் வந்து போய் சேரும். ஸோ அவரை பார்த்தீங்கன்னா நான் வந்து காண்டாக்ட் பண்ணுறதுக்கு மெயில் ஐடி எல்லாமே வந்து என்கிட்ட இருக்குது. மேலும் இந்த வின் பண்ண மூணு நபர்களுடைய மெயில் ஐடியும் வந்து என்கிட்ட அவைலபிளாக இருக்குது. ஸோ அவங்கள நான் டேரக்டாக மெயில் மூலமாக வந்து காண்டாக்ட் பண்ணுவேன். ஸோ இந்த கிவ்அவேல நீங்கள் என்ட்ரிஸ் கொடுக்கும் போதே ஒரு மெயில் ஐடி வந்து நீங்கள் யூஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ அந்த மெயில் ஐடிக்கு தான் நான் வந்து உங்களை காண்டாக்ட் பண்ணுவேன். சப்போஸ் உங்களை காண்டாக்ட் பண்ண முடியல அல்லது நீங்கள் அந்த மெயில் ஐடி யூஸ் பண்ணல அப்படின்னா நீங்கள் என்னைய காண்டாக்ட் பண்ணுறதுக்கு என்னுடைய மெயில் ஐடியை பார்த்தீங்கன்னா சைடில் வந்து கொடுக்குறேன். ஸோ அந்த மெயில் மூலமாக வின் பண்ணவங்க என்னை வந்து காண்டாக்ட் பண்ணலாம். ஸோ என்னை காண்டாக்ட் பண்ணி உங்களுடைய அட்ரஸை வந்து நீங்கள் என்கிட்ட கொடுத்தீங்க அப்படின்னா இந்த கிவ்அவே நான் உங்களுக்கு உடனே வந்து கொரியர் பண்ணிடுவேன். ஸோ இப்போ லாஸ்ட் மந்த் ஸ்டார்ட் பண்ண கிவ்அவே பார்த்தீங்கன்னா இந்த மந்த் எண்ட் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மந்த் ஒரு புது கிவ்அவே வந்து நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஸோ வின் பண்ணாத மற்ற நபர்கள் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா இன்னொரு வாய்ப்புகளை வந்து நான் வந்து கொடுக்குறேன். ஸோ இன்னொரு கிவ்அவே இன்னைக்கு வந்து நான் அனௌன்ஸ் பண்ண போகிறேன். ஸோ இந்த ரியல்மி பட்ஸ் கிளாசிக் பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட்டாக நம்ம வந்து அன்பாக்ஸ் பண்ணி ரிவ்யூ பண்ணியிருந்தோம். நீங்கள் இந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா மேலே ஐபட்டில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் வந்து செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த ரியல்மி பட்ஸ் கிளாசிக்கை பார்த்தீங்கன்னா நான் ஒரே ஒரு ஆளுக்கு வந்து கிவ்அவே வந்து பண்ண போகிறேன். இனிமேல் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா மந்த்லி ஒரு கிவ்அவே வந்து கொடுக்க போகிறோம். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலுடைய செகண்ட் அப்டேட்.
இனிமேல் மந்த்லி நம்ம சேனல்ல கிவ்அவே வந்து வரதான் போகுது. ஸோ அதன்படி இந்த மாதத்துக்கான கிவ்அவே பாத்தீங்கன்னா ரியல்மி பட்ஸ் கிளாசிக். ஸோ இதுக்கான ரிசல்ட் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் மந்த் 25th பாத்தீங்கன்னா கிவ்அவேக்கான ரிசல்ட் வந்து அனௌன்ஸ் செய்யப்படும். மேலும் இந்த ஒரு கிவ்அவேல நீங்க பார்ட்டிசிபேட் பண்றதுக்கு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம சேனலுக்கு கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கணும். அதை செக் பண்ணி பார்த்து தான் உங்களுக்கான கிவ்அவே வந்து நான் வந்து கொடுப்பேன். ஸோ மேலும் நம்மளோட ட்விட்டர் அக்கௌண்ட்ல நீங்க நம்மள வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ இது பாத்தீங்கன்னா அடிஷனல் என்ட்ரி தான் உங்களுக்கு வேணும் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்க அதை வந்து என்ட்ரி வந்து கொடுத்துக்கலாம். ஸோ அப்படி இல்லை எனக்கு ஒரு என்ட்ரி போதும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கலாம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கணும், அது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். சப்ஸ்கிரைப் பண்ணிருந்தா மட்டும்தான் உங்களுக்கான கிவ்அவே வந்து நான் கொடுப்பேன். ஸோ இந்த கிவ்அவேல எப்படி பார்ட்டிசிபேட் பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த வீடியோக்கான டிஸ்கிரிப்ஷன்ல உங்களுக்கு கிவ்அவேக்கான லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த லிங்கை நீங்க கிளிக் பண்ணி உள்ள போய் உங்களோட என்ட்ரிஸை வந்து கொடுத்துக்கலாம். உங்களோட என்ட்ரிஸை கொடுக்கும்போது உங்களோட மெயில் ஐடி வந்து அங்கே என்டர் பண்ண சொல்லும். அந்த மெயில் ஐடியை நீங்கள் என்டர் பண்ணீங்க அப்படின்னா இதே மாதிரி நீங்கள் ஜெயிச்சதுக்கு அப்புறம் உங்களுடைய மெயில் ஐடிக்கு நான் காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கான கிஃப்ட்ஸை வந்து நான் கொடுத்துருவேன். ஸோ ஓகே கைஸ், நீங்கள் நிறைய பேர் வந்து சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. இந்த கிவ்அவேக்கு பார்த்தீங்கன்னா அப் டு ஒரு 650 என்ட்ரிஸ் வந்து எனக்கு வந்துருந்துச்சு. ஸோ ரொம்பவே சந்தோஷமாக வந்திருக்கு. இதே மாதிரி சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. ஸோ நிறைய கிவ்அவே பண்ண வந்து ட்ரை பண்ணுறேன். பட் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா மந்த்லி ஒரு கிவ்அவே அப்படிங்கிற மாதிரி இது இனிமேல் வந்து ரெகுலராக நம்ம சேனலில் வந்து இருக்க போகுது. ஸோ ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு கிவ்அவே வந்து நான் பண்ண போகிறேன். ஸோ அது வந்து கன்ஃபார்ம் செய்யப்பட்டிருக்கு. ஸோ நீங்கள் வந்து இன்னும் வந்து நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க, இன்னும் நிறைய சப்ஸ்கிரைபர் நம்ம சேனலுக்கு வந்திருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் நான் வந்து 15 days ஒரு தடவை கூட கிவ்அவே பண்ணுறதுக்கு வந்து ட்ரை பண்ணுறேன். ஸோ நல்ல சப்போர்ட் கிடைச்சிது அப்படின்னா இதை பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கான சப்போர்ட்டை வந்து நீங்கள் கொடுங்க. ஸோ நம்ம வீடியோஸ் எல்லாத்தையுமே வந்து ரெகுலராக பாருங்கள், நிறைய கிவ்அவே வந்து பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் மந்த் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா கிவ்அவே வந்து இருக்குது. ஸோ எல்லாருமே கண்டிப்பாக கலந்துக்குங்க. ஸோ எப்படி வந்து இந்த கிவ்அவே கலந்துக்கிட்டிங்கன்னோ அதே மாதிரி இந்த கிவ்அவேக்கும் வந்து கலந்துக்குங்க, ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஓகே கைஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், பிடிக்கல அப்படின்னா தரலாமல் டிஸ்லைக் பண்ணுங்கள். பட் நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ மேலும் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா இது மாதிரி நிறைய கிவ்அவேஸ் வந்து போட போகிறோம். ஸோ அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.